மகாபலிபுரத்தில் பிறந்து வளர்ந்து மகாபலிபுரத்தில் தான் இருக்கேன் இப்போதைக்கு. நம்ம வந்து பிறப்பில் வந்து ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அப்பா அண்ணன் எல்லா மீன் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த சர்ஃபிங் எப்படி வந்தது எனக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து கடலோர பகுதிகளில் தான், கடலால் இது சம்மந்தப்பட்ட இடத்துல தான் நம்ம இருந்தது. சர்ஃபிங் முத முத எப்படி ஆரம்பிச்சதுன்னா, நம்ம இங்கே இந்த இடம் வந்து முன்னவாகவே இது சர்ஃப் ஒரு இடமாகவே தான் இருந்தது. இதுக்கு எனக்கு நான் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சர்ஃபர்கள், அதாவது இது அலைச்சறுக்கு விளையாட்டு வீரர்கள் இங்கே வந்து பழக்கப்படுத்திட்டு போயிருக்காங்க. இது வந்து ஒரு முன்னாடியே ஒரு சர்ஃப் இடமாக தான் இருந்தது. 2008 ஆரம்பித்தேன். மகாபலிபுரம் எடுத்துட்டாலே கடற்கரை கோவில்கள் இந்த மாதிரியான ஒரு இடத்த சம்மந்தப்பட்டதை. ஸோ அங்கேருந்து வர்ற மக்கள் வந்து என்ன அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கும்போது, நம்ம கடல் அலை சறுக்கு விளையாட்டு வந்து ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ். முத முறை ஆரம்பிக்கும் போது ஒரு ஹாபி ஸ்போர்ட்ஸாக தான் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் தான் ஓகே இதில் ஒரு முதலீடு போட்டு பண்ணணும் அப்படின்ற ஆரம்பித்தது தான். அந்த டைமில் ஒரு சின்ன கடையை தான் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். முத முத சர்ஃபிங் வரவங்களுக்கு அவங்களோட மென்டாலிட்டி, யார் எந்த மாதிரியான ஆட்கள், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, எனக்கு இங்கே நான் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது எனக்குன்னு ஒரு தியரி இருக்குது. சர்ஃபிங்கில் தியரி இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. இதை சர்ஃபிங் இங்கேருந்து அவங்களுக்கு எப்படி எடுத்து சொல்கிறது, இதை வந்து ஒரு தியரியாக எழுதி முதல்ல வந்து மணலில் பழக்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கம்ஃபர்டபுளான இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடுப்பளவு தண்ணியில் வச்சு அவங்கள முதல்ல பழக்கப்படுத்தணும். அவங்க ஓரளவுக்கு பழக்கமானவருக்கு கொஞ்சம் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல ஒரு அலையில் விட்டு அவங்க சந்தோஷம் அடைகிற அளவுக்கு இது ட்ரெயின் பண்ணி கொடுத்தனு. என்னோட ஆசை, என்னோடய கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேஷனல் லெவல் மட்டும் இல்லாமல் ஏசியன் லெவல், அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ஒருத்தவங்களை கொண்டு போகணும். கோலுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஏசியாவில் நம்பர் ஒன்னாக வரணும். லவ் ஸ்டோரிங்களா? லவ் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, 2014 நார்மலாக வந்து கடற்கரை பீச் வாக்கிங் போகிறது கொஞ்சம் பழக்கம் நம்மளுக்கு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா இவங்களை மீட் பண்ணேன். ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணி தான் வந்திருந்தாங்க. இங்கே கல் சிற்பங்களை பற்றி கற்றுக்கொண்டிருந்தாங்க. அப்போது பார்க்க போனீங்கன்னா, நம்ம இந்த அலைச்சறுக்கு விளையாட்டை பற்றி சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு. அவங்க வந்து அதை பார்த்தோன்னே இன்ட்ரெஸ்ட் ஆனாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கமாகிடுச்சு. பழக்கமானது பார்த்தீங்கன்னா அப்படியே சர்ஃபிங்கும் பண்ணாங்க. ஒரு இப்போதைக்கு ஒரு 3 ஆச்சு. நாங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கேயே அவங்க தங்கிடுறாங்க. சென்னையிலேருந்து ஒரு ஆர்ஃபனேஜ் அவங்கள வந்து ஃபார் இயர் 4 கோச்சிங் அந்த மாதிரி. அது பார்த்திங்கன்னா ஒரு 25-30 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. நம்ம என்வாயர்மெண்டலில் ரொம்ப ஆர்வம் அதிகம் நம்மளுக்கு. அதனால் எல்லா டைமுமே ஒரு கோச்சிங் கொடுக்கும்போது என்வாயர்மெண்டல் நம்ம சர்ஃபிங் என்ஜாய் பண்ணுறோம், அந்த இடத்த சுற்றுப்புறத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்கோசம் எவ்ரி டைம் நாங்கள் கிளாஸ் எடுக்கும்போது 10-15 பீச் கிளீனிங் பண்ணுவோம். அந்த பீச் கிளீனிங் பண்ணுறதால நம்மளுக்கு மன திருப்தி, அதே மாதிரி அது பண்ணுறதுனால அவங்களுக்கு நான் ப்ரைஸ் வந்து கோர்சஸ் வந்து கம்மியாக சார்ஜ் பண்ணுறோம். இங்கே ஒரு 1 ஒர்க் பண்ணுறேன். லாஸ்ட் இயர் பிப்ரவரியிலேருந்து இங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ணுறேன். லாஸ்ட் இயர் மங்களூரில் ஒரு இந்தியாவில் 2nd வின் பண்ணேன். இப்போது போன வாரம் வந்து 4th வந்தேன். ஃபைனலில் வந்து 4th. அப்புறம் லோக்கல் காம்படிஷனில் வந்து 1st வின் பண்ணேன்.